நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை, லட்டு பரபரப்பு, சிலேபி பரபரப்பு, அப்புறம் அது இது பஞ்சாமிரதம் பரபரப்பு, அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு, அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்கு. அது அந்த மித்திரிடுறது, கமிஷன் வாங்கிறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விலை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்தில் வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது, எனக்கு யார் மேலே கோருறதில்ல, எங்கள் பாட்டை ஒருத்தன் செக் இழுத்தான்ல அவர் மேலே, 9 வருஷம் 8 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தாங்கல்ல எங்கள் தாத்தாங்கெல்லாம், தூக்கில் தொங்குனாங்கல்ல இவங்களே, அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்கிறது, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? இந்த நாட்டில் மண்ணெல்லி விற்கிறது, மலையை குடஞ்சி விற்கிறது, இந்த இந்த என்ன செய்கிறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் தியாகத்தில் வருது. வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயலில் வருது. இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும். இந்த வழக்கை போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? இப்போ சிரிக்காது, அதிமுக ஆட்சியில் நீங்கள் அவர் மேலே போகிற வழக்கில் தான் உள்ளே போயிட்டு வந்துருக்குறாரு. உள்ள போங்க அப்புறம் வாங்க, இது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக, உங்க தீர செயல் வீர செயல், உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு, கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரியில ஐயா பேசினது. திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம், அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்கள். அதுதான் நல்ல திருடன். இதில் என்ன நீங்கள்லாம் சொல்லணும், இதை நீங்கள் அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கொடுமையெல்லாம் என்ன, வந்த உடனே உடனே அதில் பாருங்கள், அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னால் அமைச்சர் ஆக்குவாங்க. யார் அதிகமாக வசூலித்து கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர், அவ்வளோதான். பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யலை? பிஜேபி ஒன்றா செய்யாமல் இருக்கும், வேறு யார் செய்யலை? எல்லாரும் செய்கிறாங்க. என் தம்பி மாலை வச்சுட்டு, பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன், நான் திராவிட அரசியல பின்தொடர்றேன், ஏதாவது பேசினாரா? இதை பேசினாரா? மாலை இடுறதுனா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்கிறதுன்னு தெரியல, ஒன்றே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன். நான் என்ன இப்போ இப்போ என்ன கேட்குறேன், பெரியார் என்பவர் பொதுத்தலைவராக பொது அடையாளமாக திராவிட அடையாளமாக மாலையை வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க. இப்போ தெரியுதா, பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசியனத்திற்கான அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்லை. நீங்களே சொல்றீங்க, அது வந்து அவர் பெரியாருக்கிட்டு போயிட்டார், அப்போ திராவிட அரசியலுக்கு வந்துட்டார். அது திராவிட அரசியல், திராவிட அரசியலின் குறியீடு. அதுக்கு முதல் 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது, என்னது, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு, தமிழ் தென்றல், அது தனித்தமிழ் அடிகள், இவர் தனிமின் தென்றல் தெரிவிக்கா, அவருடைய நினைவு வந்துச்சு, அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மரியாதையும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது, அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மாலையிடுதலோ மரியாதையும் இல்லை. இது என எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா? இது தமிழ் அடையாளம், தூய தமிழர் அடையாளம். நீ நிராகரிக்கிற, உன்னுடைய திராவிட குறியீட தூக்கி தள்ளுற. அதை ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க, 27 அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் 27 கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் திராவிட அரசியல் பண்ணுறேன். பெரியார் பெரியாருக்கு நாங்கள் கூட தான் மரியாதை செய்கிறோம், பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம். பெரியார் எங்கள் வழிகாட்டி, அண்ணல் அம்பேத்கர் அறிவாசான் அவர் எங்கள் வழிகாட்டி, மார்க்ஸ் எங்கள் வழிகாட்டி, கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கல தங்கச்சி. மார்க்சை நான் என்னுடைய ஆசானாக ஏற்கிறதுக்கும் தலைவனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேளர், எங்களுடைய அப்பன் நல்லகண்ணு, இவன் தான் என் தலைவன், நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும்? பெரியாரு நான் வழிகாட்டியாக இருக்கிறேன், தலைவனா என் தலைவன் பிரபாரனா தான் ஏற்பேன். ஏன்னா தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும், இது எங்க கோட்பாடு. ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன், வழிகாட்டியாக ஏற்கிறேன், அறிவு ஆசானா ஏற்கிறேன். ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனி, என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனி, எம்சி ராஜாவை தான் நான் ஏற்பேன், எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன். எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும், நீ அங்க போய் குட்டிக்கிட்டாதா தங்க? அதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி, அது வந்து என்ன சொல்றது. தங்கச்சியை நான் அப்படி எதிர்பார்க்கல, பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல, அது சக மனுஷியோட உரிமை. உதட்டு சாயம் பூசிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையா வரும்னு நான் இப்பதான் பாக்குறேன்.
இது ஒரு சாதாரண ஒரு இது. அது அதுக்கு போய் பணியிட மாற்றமாக செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும், பெண்ணிய உரிமை பேசினவங்க தான் பேசணும். அது தவறு, அதுக்காக செஞ்சிருக்கலாம் தவறு, அதெல்லாம் தவறு. அது அது நான் பார்த்தேன், பார்த்தேன், கேட்டேன். அது ரொம்ப வலி வலியான செய்தியாக தான். இதுக்கு அண்ணன் என்ன செய்யலாம்னு சொல்லு, வருந்துறேன், அது தவறு, அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. அது தங்கச்சி பிரியாவன் அப்படி எதிர்பார்க்கல, அது தப்பு. அதனால் தன்னோட பணி செய்கிறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும், நல்லா இருக்கணும்னு விரும்பணும், அதுதான் நல்ல தலைமை பண்பு. அது இல்லாமல் நீ சரியில்லாது. அவர் வரல, பயந்துகிட்டு அவர் வழக்கு போடலாம், ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு சிறையில் வைக்கலாம், விட்டுலாம், இனிமேல் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லலாம். அதான் சரி, கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு குண்டாசில் திருப்பி போடுறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழிவாங்கல் நடவடிக்கை. அதை புரிஞ்சு கொண்டு தான் உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக இவங்க வந்து திருப்பி வழக்கு பெறலைன்னா கடுமையாக கண்டித்து திருப்பி சொல்லியிருப்பாங்க. அது தம்பியை நான் வரவே இருக்கிறேன். உதயநிதிக்கு எந்த அடிப்படையில் போடுது கருணை, எந்த கருணை அடிப்படையில் கிடைக்க போகுது அது தெரியல. இது எல்லாம் பெயரளவில் தான் தம்பி, சமூக நீதி, ஏதாவது இடப்பகிர்வு, அப்புறம் சனாதன ஒழிப்பு, இதெல்லாம் முதல்ல சனாதனத்தை ஒழிக்கிறது இவங்ககிட்ட இருந்தால் ஒழிக்கணும், சமூக நீதியை இவங்ககிட்ட இருந்தால் நம்ம காப்பாற்றணும். அதனால் அதை பேசி பயன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எது முதல்ல நம்ம வெளிப்படையாக இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனாக, நான் இந்த பொது மகனாக கேட்க விரும்புகிறது, சனாதனம்னா என்ன, சனாதன தர்மம் என்றால் என்ன, யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாராக இருக்கிறீங்க, முதல்ல அதை சொல்லுங்கள். சனாதனம்லாம் டல்ட்டிலெலாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள். நீங்கள் கேலி பண்ணி சிரிக்கிறேன்னா இதில் போய் நீங்கள் இவ்வளவு இது காட்டும் போது சிரிப்பாக வருது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வருத்தம் இருக்குது, ஆனால் அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கும் பிரச்சனை இருக்குது, அங்கே படம் வெளியாகுது, அவர் துணை முதல்வராக இருக்கார், அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சுக்கிறேங்க அப்படி தான் சொல்லணும். தெலுங்கு இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம், உங்களுக்கு இருக்கிற கோபம், எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்குது, ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்க ஆற்ற இருக்குது, அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மளை மாதிரி எதுவும் வேணா பயா பார்த்துக்கிறோமேன்னு வந்து நிற்க முடியாது, எல்லாரும் நிற்க முடியாது தம்பி, எல்லாரும் நிற்க முடியாது. இப்போ நீ சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது, அந்த குடும்பத்துக்கு யார், அந்த வலைவலி நடந்தால் வருமானம் அது இல்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான், இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பெரும் முதலீடு தம்பி, பல 100 கோடிகளை முதலீடு செய்யும்போது அதை வாங்கினவங்க, அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது, அதில் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, இதில் என்ன, இதில் என்ன சனாதனம் வருது, இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு லட்டு பிரச்சனை தம்பி, இப்போ நான் வந்து தலைவன், நான் முதலமைச்சர், லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கு ஒப்பந்தம், அது கலந்தவன் யார், அது கொண்டாடா, அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ளே போடு, இனிமேல் கலக்காத, வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு, இவ்வளோ தானே தம்பி? ஒரு 1 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சா, 1 நிமிஷத்தில் முடிஞ்சு, இதானே இதானே நிர்வாகம். இந்த பாருங்க, சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டார், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர், இதை கேட்டுக்கிறீங்க, இது எப்படி கையாளணும்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேராக போயிடுறாரு, மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க, என்னவும் பிரச்சனை என்ன, இவர் அடிச்சு விட்டாரே, அவர் என்ன செய்யலாம்ன்றேன், அவரை எங்கேயாவது வேலை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ற, சரி இந்த டிஸ்மிஸ் போ, வேலையில் இல்லை, நீ படிக்கிற பிள்ளை, நீ இது போராடிருக்கா, போய் படிக்கப்போ அனுப்பிட்டேன் அப்படி. அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு, வந்தவொடனே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னு, ஏய் படிக்கிற பிள்ளையோட போய் இவன் ஜண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாமா,
அவன் படிப்பை விட்டு விட்டு வீதியில் எங்கே போராடிக்கிட்டு இருக்கான், பைத்துக்கிறத்தானே. அவன் கேட்குறது டிஸ்மிஸ்ஸு டிஸ்மிஸ்ஸு, பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான். வேணா ரெண்டு நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு, வந்தவொடனே என்ன ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு அறிவு இருக்கா, படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோட போய் தகராறு பண்ணிருக்கலாமா, இந்த வேறு பக்கத்தில் ஓட்டுற அவன் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் இப்போ வேலை செய்ப்போ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதானே தலைவனுக்கு அழகு, அதை விட்டு விட்டு உருட்டில்லா இந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு. அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன், பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற, பால் எங்கேருந்து வந்தது, நெய் இருந்து வந்தது, கொழுப்பு இங்கே இருந்து வந்தது, ஏடா நெய் திம்பா கொழுப்பு தின்னா செத்து போயிருவியா, என்ன உன் பிரச்சனை. இவங்க ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க தம்பி, இங்கே பாரு நல்ல கவனி, மாட்டு கருவிங்கிறன்னா கீழ் சாதி, பால் குடிக்கிறன்னா நடுச்சாதி இடை சாதி, மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி. உலகத்தில் இந்தியாவில் தான் தம்பி பால் கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. அடா மூத்திரம் குடிப்பா கொழுப்புச்சா கொழுப்புச்சா கொழுப்பு என்னது, இதுதான் அதிகப்படியான கொழுப்பு. கோடி பிரச்சனை தம்பி, கோடி பிரச்சனை இருக்கு. அண்ணன் ஒரே நொடியில் தீர்க்கேன், ஒரே நொடியில் லட்டு யார்டா ஒப்பந்தம் கொடுத்தீங்க, ஏன்டா டே அவன் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்கணும், எதுக்கு கொழுப்பை போச்சாத்த ஐயோக்கிய பிள்ளைங்க வாட, அவர் ரத்து இவன் தூக்கி உள்ளதுக்கு போடுறான், அவன் ரத்து பண்ண இருந்ததை இங்கே வா, இனிமேல் இந்த லட்டை போகிறான் தூக்கி போடு, புதைச்சி விடு, இல்லை வேற யாருக்காக பண்ணி விடு, இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமாக பண்ணவன் யார் அவனுக்கு போடு, அந்த லட்டை சோதி அதில் சரியாக நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா, இதை விநியோகி, இவ்வளோ தானே தம்பி, ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருந்த. நீங்கள் பெருமாளை மதிக்கிறீங்களா இல்லை கேவலப்படுத்துறீங்களா, அவர் என்ன தம்பி ஒரு லட்டுக்கெல்லாம் மாசடைகிறவர், புனிதம் கட்டு போகிறவர்னா எப்படி தம்பி, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா, இதெல்லாமா ஒரு இது தம்பி. நீங்க கோயிலை விட்டு வெளியில வாங்க தம்பி, உலகத்தில் நீங்க ஒண்ணு கத்துக்கிற தம்பி, சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல, அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி, அது தேவைப்படாதவனுக்கு. மக்களை பற்றி, மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு, ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவை இருக்காது. உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது, ஒரு ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரிலாம் அவர் வளர்றது அப்படி இதுதான் நல்லா இல்லது. சாமினா ஆக்கப்பூர்வமாக பேசணும், தப்பு கொழுப்பை கலந்தது தப்பு, யார் கலந்தது, இப்போ என்ன தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் பாருங்கள் கொழுப்பை கலந்தது, இவர் இவங்க அவர் கிறித்தவர் கலந்துட்டார் என்ன, தெரியல அது என்னன்னு புரியல, அது எதை எதில் கலப்படம் இல்லை, அது ஒரு கருத்து தான், அது இல்லை நிரூபிக்க வேண்டியது தானே, அது இல்லை. இவர் திடீர்னு பாருங்கள் எலி கிடந்துச்சுன்றாங்க, திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க, நமக்கு இதில் சந்தேகம் வருது. இதில் நீங்கள் ரேஷன் அரிசியிலே செறி ஊட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க, அது கலப்படம் தானே, நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்தில் பூச்சி இருந்துச்சு, அரட்டெல்லாம் பள்ளியெல்லாம் செத்து கிடந்துச்சு, உருகி ஓடிச்சு, நீங்கள் எப்படி பார்த்தாலும் உருகித்தானே உருகித்தானே பொங்க வைப்பிய, நாங்கள் உங்களுக்கு உருகி வசதியாக கொடுக்குறோம் நீங்கள். அது மாதிரி எந்த பிரச்சனையே பிரச்சனையாகணும், எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி, நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிங்க, அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது. இங்கே தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒரு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை பூரா திருப்பிச்சு, அது மாதிரி இப்போ லட்டு ஒரு நொடியில் தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை, தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது என்ன, அது அவ்வளோ பெரிய தம்பி கார்த்திக்கிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்கக்கூடாது, அவர் எவ்வளோ நாகரிகமாக பதில் சொல்கிறாரு, அது சென்சிட்டிவ் இஷ்யூ, அது உணர்வுபூர்வமான சிக்கல், அதை தவிருங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும், திருப்பி லட்டு வேணாமான அவர் வேணான்றார், அவ்வளோதான். அவர் ஒன்று யாரையும் காயப்படுத்தணும், நீங்கள் பேச்ச கேளுங்க, யாரையாவது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குதான்னு பாருங்க, அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தமிட்டது. இந்த தம்பி மேலேயும் தப்பு இல்லை, பவன் வந்து அது இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்லை, வேற ஏதாவது இருக்கா, அதை ஏத்தினாதான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியும். தங்கச்சி இதெல்லாம் இதுக்கு வந்து எப்படின்னா மாடல், இதெல்லாம் ஒரு மாடல், சொத்து வரி ஏத்தினது, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருள் விலை ஏற்றம், பால் விலை ஏற்றம், அரிசி பருப்பு விலை ஏற்றம்லாம் மக்கள் வாழவே முடியாத சூழலுக்கு தள்ளிட்டு இருக்கு. வெறும் மின்கட்டண உயர்வுன்னு பார்க்க முடியாது தங்கச்சி, அது சார்ந்த சிறு குறு தொழில்கள், உற்பத்தி செய்கிற பொருள்கள் மின்கட்டணத்தை அதிகம் கட்டும்போது
அந்த ஒரு கடை மளிகை கடை வச்சுருக்காருன்னா அந்த கடைக்கு வாடகை சொத்து வரி கூடிடுச்சு, அந்த கடையை பயன்படுத்துகிற மின்ஸ் கட்டணம் அது கூடிடுச்சு. அப்படிங்கும்போது அது அரிசி பருப்பு தக்காளி விலையில் அது ஏறிடுது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிற அமைப்பு இது. அதனால் அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மின் கட்டண உயர்வுக்கு அதுக்கு ஏதாவது சொல்ல. அப்படி இருந்தும் எங்கே மின்சாரம் தடை இல்லாமல் வருதா? உங்களால் நம்ப முடியுதா? எங்கள் அம்மா அரணையூரில் எவ்வளோ பயன்படுத்தியிருப்பாங்க மின்சாரம்னு நினைக்கிறீங்க? 100,00,000 பில்லு வந்ததுன்னா உங்களால் நம்ப முடியுதா? தங்கச்சி கேட்டால் எல்லா வீடுகள்லையும் விலை சிற்றூர்களில் இப்போ நம்மளால் தங்கச்சி கேட்குறாங்க, நான் பதில் சொல்கிறேன். சிற்றூர்களில் இருக்கிற மக்களுக்கு யார் குரல், யார் பேசுறது? 5,000, 10,000 சின்ன சின்ன வீடுகள், 2-3 வழக்கு சின்ன சிம்மிடி வழக்கு வச்சு எரி, இந்த முட்டைப்பல் போட்டு எரிக்கிறவளை கண்ணாபின்னு கட்டணும். தகுதி இல்லாம இருந்திருக்கும் தங்கச்சி. இப்ப நான் வாக்கேக்கும் போது தகுதி வாய்ந்த மகளிருக்கு நாங்க 1,000 ரூபாய் கொடுக்கறோன்னு சொல்லியிருந்தா நீங்க தகுதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பீங்க, இந்த இவர் வந்தா நல்லா இருக்கும்னு. மொத்தமா 1,000 அப்படி ஏமாத்துறதுன்னு ஆயிடுச்சுன்னா எதையாவது சொல்லி ஏமாத்த வேண்டியது தானே தங்கச்சி. இப்போ சொல்றதானே, ஒவ்வொரு அதிபர்களும் சொல்றதான், தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து முன்னேற்ற பாதை கொண்டு போகும். இடதுசாரி தத்துவம் என்ன இந்தியாவில்? இடதுசாரி தத்துவம் இங்கே எந்த அளவுக்கு இருக்கு சொல்லுங்க. யார் எந்த மக்களுக்கு இடதுசாரி தத்துவம் தேசிய இனங்களின் உரிமைக்கு நிக்குதா? அண்ணன் உங்ககிட்ட தான் கேட்கிறேன், நிக்கல. உழைக்கும் மக்கள் இடதுசாரி தத்துவத்தை ஏற்ற ஆளுகிற கேரளா உலக பாட்டாளிகளை ஒன்று கொடுங்கன்னு சொல்லுதா இல்லையா? தொழிலாளர் தினத்தில் உள்ளூர் பாட்டாளி வாழ், பக்கத்தில் இருக்க தமிழ் பாட்டாளி சாகட்டும்னு எனக்கு தண்ணி தர மறுக்குதா இல்லையா? இங்கே எங்கே பொதுவுடைமை இருக்கு, எங்கே உலக தொழிலாளியின் ஒற்றுமை இருக்கு? இவ்வளவு பெரிய நாட்டில் இருக்கிற இடதுசாரியே தேசிய உரிமைக்கு நிக்கல. வெற்றி பெற்றிருக்காரு, 10 நாள் போட்டோ இல்லை 15 நாள் போட்டோ, 1 மாதம் 6 மாதம் கூட பொறுத்துருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த இடதுசாரி கோட்பாடு, அந்த அதிகாரம் அந்த நிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமா, சிங்களர்களுக்கு மட்டுமாங்கிறத கொஞ்ச நாளில் தெரிஞ்சிட போகுது. அவ்வளோதான். சிங்கள நாட்டில் எந்த அதிபர் வந்தாலும் பௌத்த பிக்குகள், புத்த பிக்குகள், இந்தியாவில் பாரதிய ஜனதா, எந்த பிரதமர் வந்தாலும் அவர்கள் முடிவெடுக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் தான் அது, அதோடைய கோட்பாடு தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். அதை செயல்படுத்துகிற ஒருவரை தான் பிரதிநிதியாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அது மாதிரி புத்தபிக்குகள் அவர்களுடைய கோட்பாட்டை மீறி நீங்கள் வெல்லவே முடியாது, நீங்கள் கால் எடுத்து வைக்கவே முடியாது. அது யார் வந்தால் என்ன பண்ணுறாரு? தமிழர்களுக்கான உரிமையை நான் கொடுப்பேன், தமிழர் பிரதேசங்களில் அங்கே இருக்கிற சிங்கள குடியேற்றங்களை தடுப்பேன், அங்கே இராணுவமயப்படுத்தப்பட்டிருக்கிறத திரும்ப பெறுவேன், அப்படி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்புறம் நன்றி.